ஒவ்வொன்றும் மக்களே நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் டிசிக்கு யாரோ சேவ் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு அஞ்சு ஆறு படங்கள் எடுத்து பாருங்களேன், பூராமே லாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. எதுவுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டருங்கிறதுமே தாண்டி ஒரு ப்ராஃபிட் மார்ஜினை கூட தாண்டாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஃபிளாஷ் படம் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்னு சொல்லலாம். அந்த படத்தோட அஃபிஷியல் பட்ஜெட் என்னன்னு தெரியல, பட் இன்சைடர்ஸ்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 320 மில்லியன் இன்க்ளூடிங் ப்ரொமோஷனுக்கு பேஸ் பண்ணி இது செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கலெக்ஷன் ஆல்மோஸ்ட் 250 மில்லியன் கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ போட்ட காசை எடுக்கிறதுங்கிற தாண்டி இவங்களுக்கு ஹெவி லாஸ் அது, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் லாஸ்ங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆபீஷியல் நம்பர்ஸ் வரலனாலும் ஆல்மோஸ்ட் அது ஒரு மிகப்பெரிய லாஸாவே கன்சிடர் பண்ணப்படுது. எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஃபிளாஷ் ஃபெயிலியர் ஆனதுக்கு என்னென்ன காரணம் சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா, டிசி இதுல இருந்து மீண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அண்ட் டிசி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது, இதெல்லாமே மொத்தமா பார்த்துருவோம். நம்ம ஃபிளாஷோட ஃப்ளாப்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு ஹை பட்ஜெட் போட்டுருக்காங்க, ஹெவி லாஸ் நடந்திருக்கு, டிசி இது வரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய லாஸ். அதுக்கு காரணம் என்ன, மொத காரணமா சொல்லப்படுறது இந்த பய போலதான் வேற யாரு, எஸ்ரா மில்லர். கடந்த ஒரு 4 வருஷமா எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிள் நியூஸ்ல அடிபட்டுட்டே இருந்தான், நல்ல விஷயத்துக்கு இல்ல, பூராமே கெட்ட விஷயத்துக்கு. மொத அடிபட்டதே அந்த பைபிள் ஒரு பிரெக்னன்ட் லேடிய சோக்ஸ் எல்லாம் போட்டது. இது ஃபன்னுக்காக பண்ணாங்களான்னு தெரியல, பட் அதுக்கான ஆக்சுவல் ஃபுட்டேஜே இருக்கு. ஒரு பிரெக்னன்ட் உமனை அவன் ஆக்சுவலா சோக்ஸ் எல்லாம் போட்டிருக்கான், அதுக்கப்புறம் இவன் மேல சார்ஜ் போட்டிருக்காங்க, பட் இந்த பைபிள் பேசி தீர்த்திருக்காங்களாம். சோ காசு கட்டி ஏதோ பேசி தீர்த்து இந்த சார்ஜை பிரஸ் பண்ணாம விட்டுருக்காங்க, அதாவது கேஸ் போடாம விட்டுருக்காங்க. பட் அதுக்கான ஃபுட்டேஜ் இப்போதைக்கு ஆன்லைன்ல எல்லா இடங்களையும் உங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுடைய வீட்டுக்குள்ள போய் சேர தூக்கி மண்டையை பொழந்தது, ஆல்சோ டைரக்டா ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆனது, திரும்ப இன்னொரு பொண்ணை மூக்குல பஞ்சு விட்டது, ஓப்பனாவே ஒரு பிளாக் கல்ட்டை பற்றி பேசினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அந்த சொசைட்டிக்கும் அந்த கம்யூனிட்டிக்கும் ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருந்திருக்காரு. நமக்கு அது பெரிய எஃபெக்டிவாக இல்லைனாலும் நீங்கள் அந்த ஊர் கல்ச்சர் அந்த ஊர் மக்களை பற்றி யோசிப்பாருங்க. தொடர்ந்து ஒரு ஆக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் மேலே கண்டிப்பாக விருப்பம் வரும். பத்தாவது வரைக்கும் இந்த பைபிளியை ஹை பட்ஜெட் படங்களில் கேஸ் பண்ணி அந்த ஆக்ஷனை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, நீ நல்லா தாண்டா பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை தட்டி கொடுக்குற மாதிரி டபிள்யூபி படங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த டபிள்யூபி மேலேயே எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேன்ஸுக்கு காண்டு வந்திருக்க தான் செய்யணும். வெல், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருந்திருப்பாங்க. நம்ம ஆர்டிஜே கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் ட்ரக் அடிக்டாக இருந்திருக்காரு, பப்ளிக் டேமேஜ்லாம் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க நீங்கள் கேட்பீங்க. அந்த சமயத்தில் சோஷியல் மீடியா பெருசாலாம் இல்லைங்க, லைக் ஆர்டிஜே பண்ண தப்பா அவங்க அப்பா மறைச்சிட்டாரு, அண்ட் ஏகப்பட்ட பப்ளிக் டேமேஜ் பண்ணியிருந்தாலும் அவர் அதுக்கான சென்டென்ஸை அனுபவிச்சு செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவிச்சு அது தப்பு தானுங்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் மேலே வந்திருக்காரு. அண்ட் இதெல்லாமே அவருடைய யங் ஏஜ்லேயே நடந்திருக்கு, சோஷியல் மீடியாவும் பெருசாக இல்லாத சமயத்தில் நிறைய பேர் இதை ஈஸியாகவே கடந்து மேலே வந்துட்டாங்க, அண்ட் ஈஸியாகவே ஆர்டிஜேவை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் எஸ்ராவுக்கு நடக்க வாய்ப்பே கிடையாது, பிகாஸ் எஸ்ரா அவ்வளோ அதிகமான தப்பு பண்ணியிருக்காரு, டைரெக்டாக இறங்கி சண்டையை போட்டிருக்காருங்க, போலீஸ் கூடலாம் ஏட்டிக்கு போட்டியாக பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வேற யாராவது ஒரு சாதாரண மனுஷன் பண்ணியிருந்தா அவனை அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. பட் எஸ்ராக்கு பின்னாடி இருந்த டபிள்யூபி அந்த சமயத்தில் இருந்த அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஆக்ஷனை ப்ரொமோட் பண்ணுற விதமாக இவனை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய காண்டாக கிளப்பியிருக்கலாம். இதனாலேயே படத்தை ப்ரொமோட்டும் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு ரைட்டர் ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்க எந்த ஒரு படமும் ப்ரொமோஷன் இல்லை தான் வருது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃப்ளாஷ் படத்தை நம்ம எஸ்ரா மில்லரால் ப்ரொமோட்டே பண்ண முடியல. எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் எஸ்ரா மில்லர் வரவே இல்லை, கடைசியாக அந்த ரெட் ப்ரீமியருக்கு வந்தார் அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு ப்ரீமியரையுமே நம்ம எஸ்ரா மில்லரை அவங்க அட்டன் பண்ணவே விடலை. ஏன்னா மற்றவங்க குறுக்க மறுக்க கேள்வி கேட்க எஸ்ரா தான் சொல்லிட்டாங்கன்னா படம் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். ஆல்ரெடி ஃபேன்ஸ் மத்தியில் அந்த படம் கேன்சல் ஆகி தான் இருக்கு, கேன்சல் தட் மூவின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தாங்க. எஸ்ரா மில்லரை கூப்பிட்டு அவரை வச்சு ப்ரொமோஷன் பண்ணாமல் இருந்ததும் இந்த படத்தை படுகொலியில் தள்ளியிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்ரா இந்த படம் ஃப்ளாஷ் படம் ஃப்ளாப் பண்ணதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்கார். அதை தொடர்ந்து நிறைய பேர் சொல்கிற செகண்ட் ரீசன், இட்ஸ் நாட் ரெலவெண்ட். அதாவது இந்த ஃப்ளாஷ் படம் இதுக்கப்புறம் வர போகிற எந்த ப்ராஜெக்ட் கூட லிங்க் ஆக போகுது, இதுக்கு முன்னாடி வந்து எந்த ப்ராஜெக்ட் கூட அது லிங்க் ஆச்சு, டிசியுக்குள்ளே அந்த படத்தை பார்த்தே ஆகணுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் டிசி ஃபேன்ஸுக்கே இருந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 படங்களோட டிசி படங்களோட போஸ்ட் கிரிசி நிறுத்திப்பாருங்க, எதுக்குமே பே ஆஃப் இல்லை, பே ஆஃபே இருக்க போகிறதில்ல. ஏன், நம்ம சூப்பர்மேன் பிளாக் அடமை மீட் பண்ணி ரெண்டு பேருக்குலாம் ஃபைட் வர மாதிரி தான் டீஸ் பண்ணாங்களேன், அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லை ராஜா. ஃப்ளாஷ் படம் போஸ்ட் கிரிசினில் நம்ம அக்வாமேன் கூட பேசுகிற போது சீக்வன்ஸ் வந்துச்சு, ஸோ அதை மேபி அக்வாமேன் 2ல டீஸ் பண்ணலாம், சும்மா கெஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அவளை ஏன் ஃபேன்ஸே கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கின அந்த ஜாக் ஸ்டாண்டர்ஸ் ஜஸ்டிஸ் லீக் படத்தோட போஸ்ட் கிரிட்ஸின் இந்த நைட் மேர் சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் கண்டினியூ ஆக போகிறதுல. இந்த மாதிரி டிசியோட அந்த போஸ்ட் கிரிட்ஸினா சும்மா காடி தான் வைக்கிறாங்க, ஸோ அதுக்கு கண்டினியூஷனே இல்லாத சமயத்தில் எதுக்குனா நம்ம அடுத்த படங்களை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் டிசி ஃபேன்ஸுக்கு இப்போ வந்திருக்கு. இது பத்தாத குறைக்கு ஜேம்ஸ் கண்ணுமே ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம், பிகாஸ் அவர் திடீர்னு நான் டிசியை ரீபூட் பண்ண போகிறேன்னு சொல்லி அடுத்த 3 படங்கள் இருக்க அந்த கேப்லேயே அனௌன்ஸ் பண்ணதும் இந்த ஃபேன்ஸுக்கு ஒரு காண்ட கிளப்பி விட்டுருக்கணும். ஏன்னா அந்த சமயத்தில் தான் ஷஜாம் ஃபியூரி ஆஃப் காட் வர வேண்டியது. பட் அதுக்குள்ளே நம்ம ஜேம்ஸ் கன் ரீபூட் பண்ண போகிறேன்னு சொல்ல எதுக்காக ஷஜாமை பார்த்தாகணும்னு சொல்லி அந்த படத்தை கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த படம் ரிலீஸ் ஆன படமாச்சு எனக்கு தெரிஞ்சு காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த ரீபூட் பண்ண போகிறோங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கலாம்.
இதை நான் குறைன்னு சொல்ல மாட்டேன், பட் ரீபூட்டும் சொல்லும்போது இதுக்கப்புறம் வர போகிற படங்களாக பார்க்கணுங்கிற எண்ணமே யாருக்குமே வரல. இந்த வருஷத்தோட கடைசியில் அக்வாமேன் வரப்போகுது, அதோட டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸே முடிய போகுது. ஸோ அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் முடிகிற மாதிரி அது என்கேம் படம்லாம் கிடையாது, அது 10th-11th படமாக தான் இருக்க போகுது. அதோ செப்பரேட் ஸ்டோரி அண்ட் அதுக்கும் மற்ற படங்களுக்கும் லிங்க் இல்லாமல் தான் கொடுக்கவே ட்ரை பண்ண போகிறாங்களா. அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற எண்ணமும் யாருக்கும் இல்லை. ஏன்னா இந்த படத்தை பார்த்தா இதுக்கப்புறம் என்ன படம் வரப்போகுது அது கூட நிறைய லிங்க் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கு. நான் டேரக்டர் சூப்பர்மேன் லெகசியாக பார்க்க போகிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்க அந்த சமயத்தில் ரீபூட்டை கொஞ்சம் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போல. ஸோ அந்த சூப்பர்மேனா ஹென்றி கேவல் வந்ததை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அடுத்த ஒரு 3 படத்தை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஜேம்ஸ் கன்னை வச்சு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த படங்களை வச்சு கொஞ்சம் ப்ராஃபிட்டாவது எடுத்துருக்கலாங்க, அதை சொல்ல வரேன். இது ஏமாத்திரமாதிரி இருக்காது நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் அந்த ரீபூட் பண்ண போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாலே போதுமே, அது ஏமாத்திரமாதிரி இருந்திருக்காதுல்ல. ஸோ ரீபூட்டும் ஒரு வகையில் காரணம் தான், பட் அதை தாண்டி எதை நோக்கி இந்த கதை போகுது, எதுக்காக இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் ஃபேன்ஸ் மத்தியில் வந்துருச்சு. டிசி ஃபேன்ஸுங்கிறத தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே இந்த தாட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் 3rd பாயிண்டாக சொல்கிறாங்க, சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக் இல்லைனா மல்டிவர்ஸ் ஃபெட்டிக். ஏன்னா எங்கிட்டு பார்த்தாலும் மல்டிவர்ஸ் தமிழில் கூட ஒரு மல்டிவர்ஸ் படம் வரப்போ தான் கேள்விப்பட்டேன், என்ன படம் பேருன்னு சொல்லி மறக்க வைக்கலாம் பண்ணுங்க. எங்கிட்டு பார்த்தாலும் மல்டிவர்ஸ், என்னடா அது மல்டிவர்ஸ்னு சொல்லி ஃபேன்ஸே ஜென்ரல் ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா காண்டாக ஆரம்பிச்சிட்டாங்களாம். கண்டிப்பாக இதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, பிகாஸ் சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக் அவர் மல்டிவர்ஸ் ஃபெட்டிக்ங்கிறது எப்போதுமே இருந்தது கிடையாது. சூப்பர் ஹீரோங்கிறது ஒரு ஜானரே கிடையாது. ஹாரர் ஜானர், ஆக்ஷன் ஜானருங்கிற மாதிரி சூப்பர் ஹீரோங்கிறது ஒரு ஜானர் இல்லை. சூப்பர் ஹீரோக்குள்ளே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், காமெடி எடுக்கலாம், ஹாரர் எடுக்கலாம், பட் சூப்பர் ஹீரோங்கிறது ஒரு கான்செப்ட் தான், அது ஜானர் இல்லை. ஸோ சூப்பர் ஹீரோ ஃபெட்டிங்லாம் இருக்க சான்ஸ் இல்லைன்னு நம்புகிறேன். லைக் கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸிலாம் ஹிட் ஆச்சு, இந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் அது சூப்பர் ஹீரோ பிளஸ் மல்டிவர்ஸ் படம், புரியுதா? எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அது ஒரு மல்டிவர்ஸ் படம். த பாய்ஸ் சீரிஸ் சூப்பர் ஹீரோ சீரிஸ் தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட மிகப்பெரிய ஹிட். இன்வின்சிபிள் சீரிஸ் அதுவும் சூப்பர் ஹீரோ அனிமேட்டட் சீரிஸ்க்கு அதுவும் மிகப்பெரிய ரீச். நர்ட்ஸ் இந்த சூப்பர் ஹீரோ படங்களை ஃபாலோ பண்ணுற நம்மளை தாண்டி நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்டேயுமே அந்த கான்செப்ட்லாம் மிகப்பெருசாக ஃபேமஸ் ஆச்சு. ஸோ சூப்பர் ஹீரோ ஜானர் மேலே எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் ஒரு மோகம் இருக்க தான் செய்யுது, அது எப்போதுமே அழியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ படம் வரும்போது தூக்கி கொண்டாடுவாங்க. கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் ஒரு கீரி பூல அதாவது ராக்கோன் அதுடைய அந்த கதையை பார்த்து தேம்பு தேம்பி எழுதவனுங்க. ஸோ இங்கே பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஹீரோ கான்செப்டில் இல்லை ஜானரில் கிடையாது, சூப்பர் ஹீரோ ரைட்டிங்கில் தான். அதை தான் ஒரு வகையான பெட்டிகை உருவாக்குது. ஸோ நார்மலான சூப்பர் ஹீரோ ஆரிஜின் சொன்னால் என்னத்த சொல்லுவீங்க? சாதாரண ஒருத்தனுக்கு ஒரு பவர் கிடைக்குது, அந்த பவரை தேடி ஒரு மிகப்பெரிய வில்லன் வரான். அந்த வில்லன் அந்த பவரை யூஸ் பண்ணி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். வில்லனுக்கும் எக்ஸாக்ட்லி ஹீரோ பவரே கிடைக்குது. ஃபைனலாக ஹீரோக்கு வில்லனுக்கும் சண்டை, ஹீரோ ஜெயிச்சிடறாரு. இதுதான் பேசிக்கான சூப்பர் ஹீரோ ஆரிஜின். அண்ட் சொன்னால் நம்ப மாட்டேங்க, இன்ஃபினிட்டி சாகாவில் வந்த முக்காவாசி மார்வல் கேரக்டர்ஸுக்குள்ளே இந்த ஆரிஜின் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மேன், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி யாராவது சேர்த்து பாருங்க. முக்காவாசி மார்வல் கேரக்டரோட ஆரிஜின் ஸ்டோரி இந்த கான்செப்டுக்குள்ள இப்போ நான் சொன்ன அந்த ஒன் லைனுக்குள்ளே தான் அடக்கப்பட்டிருக்கோம். இதை தான் இன்ஃபினிட்டி சாகோட மார்வல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. மல்டிவர் சாகாக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த மார்வல் ஃபார்முலா கேட்டகரியை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பண்ணுவோம். பட் அந்த மார்வல் ஃபார்ம்லா அப்போ புளிச்சு போயிடுச்சு. ஸோ அந்த ஆர்ஜின் ஸ்டோரிலாம் அந்த காலத்தில் ஓகே செட் ஆச்சு, பட் அதை கடந்து வந்து அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்ட் 3 ஏகப்பட்ட வித்தியாசமான எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி ஃபைனலாக எல்லா கேரக்டர்ஸும் ஒன்றா சேர்த்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஃபினிட்டி சாகா அப்போது அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மிகப்பெருசாக பூம் ஆகிற அந்த சமயத்தில் இந்த ஃபார்ம்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் டிசி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதே ஃபார்மாக நாம அப்ளை பண்ணி பார்ப்போமே சொல்லி ப்ளூ பீட்டில் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ் படத்தில் அது நடக்கலை. ஃப்ளாஷ் படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் இருக்கும். பிளாக் அடம் படம் எடுத்து பாருங்க, ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் தான். ஷஸாம் ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட், பட் அதுக்குள்ளே அவங்க என்னத்தை வித்தியாசமாக கொண்டு வராங்க அதுதான் முக்கியம். ஷஸாம் 1 என்ன தான் அந்த மார்வல் ஃபார்ம்லாம் அவங்க அப்ளை பண்ணி இருந்தாலும் அதுக்குள்ளே ஃபேமிலிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப கொண்டு வந்து அது ஒரு வித்தியாசமான ஹோல்சம் படமாக இருந்துச்சு. ஷஸாம் 2 ஆல்மோஸ்ட் முக்கியாக இருந்தாலும் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டை ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. ஷஸாம் படங்களோட சேவிங் கிரேஸ் அதுதான், பட் ப்ளூ பீட்டில் அது ஒர்க் அவுட்டே ஆகலை. சில இடங்கள் வேணால் சொல்லலாம். சூப்பர் ஹீரோ ஃபேனாக இருக்க எல்லா சூப்பர் ஹீரோ படங்களும் நீங்கள் பார்த்தவராக இருந்தீங்கன்னா ப்ளூ பீட்டில் திரையில் பார்க்கும்போது நீங்கள் மனசில் என்னென்ன சீலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுக்குள்ளே கொஞ்சமாக ஹாரர் எலிமெண்ட்டை வச்சு வித்தியாசமாக ஒரு சீனை ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்வல் ஃபார்மில் அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஹாரர் எலிமெண்ட்டுமே திருச்சி சொல்லியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஏன்னா மார்வல் கிளாத் நான் பார்த்தது கிடையாது. அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி அதே ஸ்டைலில் கலர்ஃபுல்லாக ஹியூமரில் வச்சு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் பார்த்த படம் மாதிரி ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கிரியேட் பண்ணதாக செய்யுது. ஸோ மார்வல் ஃபார்ம்லாம் அவுட்டேட் ஆகிடுச்சு. ஸோ அது அப்பயே முடிந்து போச்சு, திரும்ப அதை தோடி எடுத்து அப்ளை பண்ணுற அவசியம் இல்லை. வேற ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மார்வல் ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது, பட் மார்வல் பாப்புலர் ஆக்கி விட்டுச்சு அதனால அப்படி சொல்கிறாங்க. காமிக் புக்கில் நிறைய கேரக்டர்ஸோட ஆர்ஜன் இப்படி தான் இருக்கும், பட் படங்களில் நிறைய படங்கள் அப்படி பார்த்தாச்சு. இதனால் படம் என்னதான் நல்லா இருந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ படம் ஓரளவுக்கு ஜாலியாக நீங்கள் டைம் பாஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து படம் நல்லா இருக்கடா நாளைக்கு பார்க்க போனோமானா அப்படின்னு சொல்லி கேட்டானா, டே இதை ஆல்ரெடி பார்த்தது தானே, ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தானா, இதை போய் பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஓடிடியில் பாருன்னு சொல்லுவான். என் ரிவ்யூவில் நானும் அதை தான் சொல்லிடுது, இது தியேட்டர் மெட்டீரியலே கிடையாது, ஓடிடி மெட்டீரியல்னு. ஸோ அகெயின் ஒரே கான்செப்டில் ஒரே ஃபார்முலாவில் ஸ்டோரி எழுதுறதுல என்ன நல்லா இருக்கு, பட் ஃப்ளாஷ் படம் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஆரிஜினாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி பவர் வந்திருக்க ஒரு சூப்பர் ஹீரோ அவருடைய ஆல்டர்னேட் செல்ஃபை பார்த்து அவர் தனக்கே பவர் கொடுக்குற மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்டோரி அதை வந்து எழுதப்பட்டிருந்துச்சு.
ஆரிஜினலாக தான் சொன்னாங்க, பட் அந்த படத்துக்கான மோட்டிவ் அவங்க தெளிவாக சொல்லலை. ஐ மீன் பேசிக்காக யோசிச்சு பாருங்களேன், உங்கள் அம்மா சின்ன வயசில் செத்துட்டாங்க, அந்த பிள்ளை தூக்கி அப்பா மேலே போட்டாங்க, அப்பா 15 வருஷம் ஒரு கேஸில் இருக்கார், அவங்க அப்பா மேலே இருக்க அந்த கேஸை எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லைக் பேசிக் நாலேஜ் ஓரம் கிளாஸ் போகிறவங்க கூட ஈஸியாக சொல்ல முடியும், எங்கள் அம்மாவுக்கு கொண்டது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க அப்பா வெளில எடுப்பேன், அதானே சொல்லுவான், லிட்டலி அதான் சொல்லுவான். இல்லை எங்கள் அப்பாவை நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக விடாமல் பண்ணிட்டான், எங்கள் அம்மா தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவான். லைக் வந்து கொண்ட ஒரு மோட்டிவோட வந்து கொள்ளிருந்தானா, அன்னைக்கு அப்பா வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டாரு, அடுத்த நாள் வந்து கொண்டிருந்தானா என்ன பண்ணியிருப்பேன்? புரியுதாங்க, லைக் அவங்க அம்மாவை கொண்டது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதானே பேசிக் அவுட்லைனாக இருக்கணும். வந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் காமிக்காக இருக்கட்டும் மூவியாக இருக்கட்டும் ரெண்டுத்திலையுமே அதுதான் நடந்திருக்கும். அவங்க அம்மாவை கொண்டது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மர்டர் மிஸ்டரி தான் அதை கொண்டு போயிருப்பாங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு எங்கள் அம்மாவை கொண்டது ரிவர்ஸ் ஃப்ளாஷ் கிடையாது வேறு யாராவது ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், ரைட்? சரி ஓகே, டொமேட்டோக்கான மாற்றி வச்சதுனால ஃப்யூச்சரே மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மாவே நீ இழக்கிற, பட் ஒரு டொமேட்டோ கேன் மாற்றி வச்சதுக்கே இவ்வளோ ஃபியூச்சர் மாதிரி இருக்கே, ஒரு டொமேட்டோ கேன் ஷெல்ஃபே எடுத்து டாப் ஷெல்ஃபில் மாற்றி வச்சிருக்கேன், எத்தனை டொமேட்டோ கேன்ஸை மாற்றி வச்சிருப்பேன், அதனால் எத்தனை விதமான டைம்லைன் உருவாக்கியிருக்கோம், இது ஃபியூச்சர் எந்த ஒரு வகையிலுமே பாதிக்கலையா? லைக் அந்த ஒரு பேசிக் தாட் ஃப்ளாஷுக்கு வரலையா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷோட கதை ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், அந்த ஆரிஜின் வரைக்குமே நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பட் அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடியே உடையுங்க. நல்லா திரும்ப உட்காந்து இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்துலேருந்து சூப்பர் கேர்ளோட அந்த கான்செப்டை கட் பண்ணி தூக்கி போட்டாலும் சேம் படம் கதை அதே மாதிரி தான் நகரும். நம்ம ஃப்ளாஷை தூக்கிட்டு மேலே போய் அந்த பவர்ஸை கொடுப்பாங்க அவ்வளோதான், ஷாஷா கேலோட ஆக்டிங்கில் எந்த ஒரு கதையுமே சொல்ல தேவதை மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க, பட் சூப்பர் கேர்ள் கதை இந்த படத்துக்கு எந்த ஒரு வகையிலுமே ஹெல்ப் பண்ணலாம். ஆல்ரெடி ஃபேன்ஸ் ஹென்ட்ரிகாவில் ரீகாஸ்ட் பண்ணதுக்கே சமகாண்டில் இருக்காங்க, நீ சூப்பர் கேர்ள்னு ஒருத்தி இறக்குறனா அவங்க எந்தளவுக்கு காண்டாவாங்க. அண்ட் பேட்மேன் சீக்வன்ஸ் உண்மையிலே தரம் சீரியஸில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேட்மேன் ஆக்ஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆண்டி முஷெட்டி அந்த பேட்மேன் சீக்வன்ஸை லைக் காமி புக் அக்யூரேட்டாக கொண்டு வந்திருப்பார், அண்ட் இப்போதைக்கு அடுத்து வர போகிற பேட்மேன் படத்தையுமே ஆண்டி முஷெட்டி தான் எடுக்க போகிறாரு, ஸோ கண்டிப்பாக அது தரமாக இருக்கும் நம்புறேன். பேட்மேன் ஹேண்ட்லிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட அந்த முழு ஃப்ளாஷ் படத்தையுமே பேட்மேன் படங்கிறமாக தான் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க, பட் கதை பாதிக்கு மேலே உடையும், ஐ மீன் கண்ணு முன்னாடியே தெரியுங்க, பேசிக்கான கேள்விக்கு கூட அவங்க ஒழுங்காக ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் திரும்பவும் இதை ஒரு டீசெண்டான வாட்ச்ன்னு சொல்கிறேன். இந்த சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக்கும் சொல்லப்படுற அந்த ஃபார்ம்லாம் உள்ளே இல்லைனாலும் இது வேறு மாதிரி தன்னை தாண்டி டிஸ்மேண்டில் பண்ணிக்குது. இதை தாண்டி மல்டிவர்ஸ் ஃபெட்டிக்குன்னு ஒன்று சுற்றிட்டு இருக்கு, எங்கிட்டு பார்த்தாலும் மல்டிவர்ஸ் 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 மல்டிவர்ஸ்னு சொல்கிறத தாண்டி சில கேமியஸை மட்டும் கூப்பிட்டு வச்சு இந்த பக்கம் ஜென்ரல் ஆடியன்ஸை மண்டியை கழுவி அமைச்சு வச்சிடறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே மல்டிவர்ஸ் கான்செப்ட் அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணலங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் வருது. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸே எடுத்துக்கோங்க, பேரில் மட்டும் மல்டிவர்ஸ் வச்சுக்கிட்டு லைக் ஒரே யூனிவர்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க, எடுத்து 838 காமிச்சு அதில் 4 பேரை மட்டும் போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். அது அகெயின் அப்போதைக்கு நல்லா இருந்தாலும் நம்மளை மண்டே கழுவை யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் தான் அது. பட் அதை தாண்டி வந்த இந்த அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் ரொம்பவே கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட யாருக்கும் தெரியாத கேரக்டர்ஸ் பேஸ் பண்ண ஒரு மல்டிவர்ஸ் படம் அது. அதில் இவ்வளோ அழகாக அந்த மல்டிவர்ஸ் கான்செப்டை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க பாருங்க. திரும்பவும் சொல்கிறேன், கான்செப்டில் பிரச்சனை இல்லை, ரைட்டிங்கில் தான் பிரச்சனை. மல்டிவர்ஸ் ஃபெட்டிங்கு சூப்பர் ஹீரோ ஃபெட்டிங்லாம் சும்மா தான் சொல்கிறேங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல ரைட்டிங்க்கு எப்போதும் நல்ல மரியாதை கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர நிறைய சூப்பர் ஹீரோ படங்களை இல்லாமல் போயிடுது. எல்லா சூப்பர் ஹீரோ படங்களையுமே இந்த சூப்பர் ஹீரோ ஜானரில் இருக்க அந்த கந்தனால ஓடிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எழுதிட்டுருக்காங்க. இந்த சூப்பர் ஹீரோ படம் தானே இப்படி எழுது அப்படி எழுதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எழுதிட்டுருக்காங்க, லைக் ஒரு பேஷன் இல்லாமல் எழுதுகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுதான் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபெட்டிங்கிற ஒரு ஃபீலை உருவாக்குது. ஃப்ளாஷ் படத்துலையுமே அந்த கேமியோ சீக்வன்ஸ் அது கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்க மாதிரி நிறைய ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்களாம். அதாவது கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் இறந்துட்டார், ஸோ அவருடைய இந்த ஃபீலை வச்சு நீங்கள் எப்படி இந்த மாதிரி பணம் சம்பாதிப்பீங்க, இறந்த கேரக்டர்ஸை எப்படி நீங்கள் டிஜிட்டலாக ரீக்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பணம் சம்பாதிப்பீங்கன்னு சொல்லி ஆடியன்ஸ் அது ஓப்பனாகவே கேட்டிருக்காங்க. இப்போ நிக்கலஸ் கேஜை காமிச்சது நல்ல விஷயம் தான், ஏன்னா அந்த படம் எடுக்கிறதா இருந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி அதை வந்து காமிச்சு சூப்பராக ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கிராண்ட் கஸ்டினை காமிச்சிருக்கலாமே, கிராண்ட் கஸ்டினியே நீங்கள் ஆக்சுவலாக ரெண்டாவது ஃப்ளாஷாக உள்ளே இறக்கிருக்கலாம், அந்த இஸ்ராமிலர் முகத்தை இல்லாமல் நம்ம கிராண்ட் கஸ்டினியே அந்த ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் ஃப்ளாஷாக காமிச்சிருக்கலாம், அது என்ன இந்த கதையை பெட்டராக மாற்றிருக்கும், நிறைய ஆடியன்ஸ் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கும், இஸ்ராமிலர் வச்சு ப்ரொமோஷன் பண்ண முடியலனாலும் கிராண்ட் கஸ்டின் வச்சு சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணிருக்கலாம், ஏன்னா இவர் ஆல்ரெடி ஜென்ரல் ஆடியன்ஸ் பற்றியில் மிக பெருசாக ரீச் ஆகியிருக்காரு, அது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாகவும் இருந்திருக்கும் நல்லாவும் இருந்திருக்கும், பட் கேட்டால் அதை பண்ண மாட்டாங்க. லைக் கிராண்ட் கஸ்டினோட கேமியோ எங்கடா, மல்டிவர்ஸும் சொல்லும்போது இவரை காமிச்சிருக்கலாங்க அழகாக. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் கேமியோஸுங்கிறத தாண்டி யூஸ்ஃபுல்லான ஒரு கேமியோஸே இல்லை, சும்மா காட்டணும்னு சொல்லி காட்டி ஆடியன்ஸை மண்டே கழுவை ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆனது பரவாயில்ல, பட் ஸ்டில் சொல்கிறேன் மல்டிவர்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க, அது ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் மல்டிவர்ஸ் ஃபெட்டிக்குங்கிற மாதிரி பேசப்படுது, இதுவும் கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கணும். அண்ட் ஃபைனலாக ஹெவி லாஸ் ஆனதுக்கு சொல்லப்படுற இன்னொரு காரணம் படத்தை ரீஷூட் பண்ணுறது. ஸோ ரீஷூட்டுங்கிறது வழக்கமாக எப்படி நடக்கும்னா, இப்போ ஒரு சீக்வன்ஸில் ஒரு சின்ன மாற்றம் வரணும்னா அந்த சீனை மட்டும் ரீஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 100% படம் இருக்குன்னா 5% படத்தை மட்டும் தான் ரீஷூட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்கிறேன், சின்ன சின்ன பட்டி டிங்கிரிங் வேலைக்காக மட்டும் தான் ரீஷூட்ஸுங்கிற வேலையை நடக்கும்.
ஆனால் இப்போதைக்கு ஒரு சூப்பர் ஹீரோ படம் 3 மாதத்தில் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 2 மாதம் ரீஷூட்டுக்காகவே நடக்குது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் 5% தான் ரீஷூட் போடுவாங்க, இப்போலாம் லைக் 50-70% ரீஷூட் படங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. லிட்டரலாக ரீஷூட்டுங்கிற பேரில் ஆல்ரெடி இருக்க ஸ்கிரிப்டே மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. அக்வாமேன் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஆல்ரெடி ஒரு டீசெண்டான கதையில் பேசிக்கான ஒரு படத்தை நம்ம ஜேம்ஸ் வான் எடுத்துட்டாரு. பட் அதுக்கப்புறம் இந்த மைக்கேல் கீட்டன் ஃபியூச்சரில் வர எல்லா படங்களுக்குமே ஒரு நிக்ஃபியூரி மாதிரி ஆக்ட் ஆகி ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸை ஒன்றா சேர்க்க போகிறாருன்னு சொல்லி ஃப்ளாஷ் படத்தில் லீடு கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் மைக்கேல் கீட்டனை பேஸ் பண்ண ஒரு பேட்மேன் சீக்வன்ஸ் பற்றி நான் எடுத்திருக்காங்க ரீஷூட் மூலமா. அதை தொடர்ந்து ஹென்றி கேவல் பிளாக் ஆடமில் ரிட்டர்ன் ஆன அப்புறம் நம்ம மைக்கேல் கீட்டனுக்கு பதிலாக பென் அஃப்ளெக் அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சொல்லி மைக்கேல் கீட்டன் சீக்வன்ஸை பென் அஃப்ளெக் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ரீஷூட் போயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் கன் உள்ள போது எல்லா கோட்டையாளிக நான் முதலேருந்து கோடு போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ரீபூட் அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இருக்க எல்லா பேட்மேன் சீக்வன்ஸுமே தூக்குறதுக்காகவே ஒரு ரீஷூட் உட்காந்து போயிருக்கு. 10th கோரிக்கை ஆம்பர் ஹெர்டோட அந்த கேஸ் வேற இருக்க ஆம்பர் ஹெர்ட் சீக்வன்ஸை கட் பண்ண வச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு ரீஷூட் போகிறதுக்கும் அவ்வளோ காசு செலவாகுது, மினிமம் 20-30 மில்லியன் செலவாகுமா. ஸோ இனிஷியல் பட்ஜெட் ஒரு 120 மில்லியன் எடுக்கிறாங்க இல்லை 100 மில்லியன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படத்தை. இந்த ரீஷூட் போக போக 30-30 மில்லியனாக ஆட் ஆகி அந்த 100 மில்லியன் எடுக்கப்பட்ட படம் 4 ரீஷூட்டுக்கு அப்புறம் 210-215 மில்லியன் கிட்ட வந்துடும். அக்வாமேன் கிட்டத்தட்ட அந்த நிலமையில தான் இருக்கு. ஃப்ளாஷ் படமும் இதனால் தான் அடி வாங்கிச்சு. லைக் அதோடைய ஒரிஜினல் பட்ஜெட் வெறும் 150 மில்லியன் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பலமுறை ரீஷூட் போய் பலமுறை கதை சேஞ்ச் ஆகி பலமுறை ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆகி இந்த படத்தோட பட்ஜெட் இப்போதைக்கு 330 மில்லியனில் வந்து நின்று இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரிஜினல் 150 மில்லியன்லேயே அந்த படம் வந்து எடுக்கப்பட்டு அதோடைய அந்த ஒரிஜினல் பேஸ் வச்சு ரிலீஸ் ஆக்கப்பட்டிருந்துச்சுன்னா இப்போ இருக்க அந்த 250 மில்லியனுங்கிறது கிட்டத்தட்ட அந்த ஃப்ளாஷுக்கு ஒரு ஃப்ளாப்புங்கிற ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்காது. ப்ளூ பீட்டிலும் அந்த மாதிரி தான். அதோடைய ஒரிஜினல் பட்ஜெட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெறும் 70-60 மில்லியன் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால விஎஃப்எக்ஸ்க்கு அதிகமாக செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லி ப்ளூ பீட்டிலோட அந்த காஸ்ட்யூம் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாகவே உருவாக்கியிருக்காங்க. பட் டேவ் ஜாஸ்லாவ் இல்லை எல்லா படத்தையுமே நாங்கள் வந்து தியேட்டர் புஷ் தான் பண்ண போகிறோம் சொல்லி அதோடைய பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 120-150 மில்லியனாக அதிகரிச்சிருக்காரு. ஸோ பட்ஜெட் அதிகமாகும் போது அதுக்கேற்ற ப்ராஃபிட் வரணும்ல, வரலனா அது லாஸ்ட் கேட்டகரிக்குள்ளே தான் போகும். இதை மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நிறைய படங்களில் வண்டர் வுமன் கேமியோவை கடைசியில் ரீஷூட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய கதையுமே மாற்றி நிறைய ரீபூட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. டிசியில் மட்டும் இந்த பிரச்சனையில் மார்வல்லையுமே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ரீஷூட் ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் அதிகமாக்க அதிகமாக்க படம் ப்ராஃபிட் கேட்டகரிக்குள்ளே போகிற அந்த மார்ஜினுமே அதிகமாகும். அந்த மார்ஜின் ரீச் பண்ண முடியலன்னா ஃப்ளாப் தானே. ஸோ டிசியோட கடைசி 5 படங்கள் ஃப்ளாப் பண்ணதுக்கு காரணமும் இதுதான் சொல்லலாம். லைக் தேவையில்லாமல் பட்ஜெட் அதிகமாக்கி அந்த பட்ஜெட்டை ரீச் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது. ஒரு முறை பட்டாலே தெரிஞ்சிடணுங்க. அதை பற்றி நான் என்னத்தான் சொல்கிறது, இப்போ வர நிறைய படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. மார்வல் டிசி ரெண்டுமே சேர்த்து தான் சொல்கிறேன். பட் ஃப்ளாஷில் அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. துண்டாவே அது விஎஃப்எக்ஸ் தாங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாங்க. அதை கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன புர்டாக விட்டாலும் அது ஆப்வியஸ்லி விஎஃப்எக்ஸ் பிரச்சனைங்கிறது தெரியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் படம் வந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாகவே அக்செப்ட் பண்ணி கடந்து போயிருப்போம். ஏன்னா விஎஃப்எக்ஸுங்கிறது அப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வர எல்லா படங்களுமே விஎஃப்எக்ஸ் இருக்கிறது லைட்டாக வெறுப்பு தட்டை செய்து. அதனால தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விஎஃப்எக்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். லைக் ஓபன்ஹைமர், மிஷன் இம்பாசிபிள், பார்பி, சில விஎஃப்எக்ஸ் ஷாட் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த செட்டெல்லாம் அவங்க நிஜமாலே போட்டு எடுத்திருக்காங்க. வெறும் கிரீன் ஸ்கிரீனை பேஸ் பண்ணி அவங்க படத்தை பில்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி படங்களை அந்த ரியலிஸ்டிக்காக ப்ராக்டிக்கலாக இருக்க விஷயங்களை தான் ஃபேன்ஸ் நாடி போகிறாங்க. ஸோ விஎஃப்எக்ஸுங்கிற ஒரு விஷயம் ஃபேன்ஸுக்கு மோஸ்ட்லி பழகி போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுவும் கேவலமாக இருந்துச்சு, அதை டப்புன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வகையில் ஃப்ளாஷ் அதில் இன்னும் சமத்தி ஆடி வாங்கிச்சு. இது எல்லாத்தையுமே ஜேம்ஸ் கான் இந்த 2025 சூப்பர்மேன் லெகசியில் அடித்து நவுத்திடுவாரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா அடுத்த வருஷம் பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுமே டிசி பக்கத்துலேருந்து வரப்போகிறது இல்லை. படங்களே இல்லாத சமயத்தில் நிறைய பேர் டிசியை மறந்தாலும் மறந்துடுவாங்க போல. ஸோ திடீர்னு சூப்பர்மேன் லெகசின்னு வரும்போது அது 1-2 பில்லியன் மார்க்லாம் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதுவும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் தே ஹாவ் டு புஷ் ஆன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர முடியும். எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் படமாக எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். எல்லாத்துக்குமே நான் ஒரு லீடு வைக்க போகிறேன், அடுத்த பத்துக்கான லீடு கொடுக்க போகிறேன்னு சொல்லி எடுக்கவே கூடாது. ஐ மீன் சின்ன சின்னதாக லீடு இருக்கலாம், பட் அதை தாண்டி லீடுக்காகவே நான் படம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டாண்டலனாகவும் பார்க்கக்கூடிய தன்மைகள் எல்லா டிசி படங்களுக்குமே இருந்தால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அது ஓரளவுக்காவது கலெக்ஷனை எடுக்க ட்ரை பண்ணும். முதல்ல அந்த பேரை சம்பாதிக்கணும். டிசிக்கு பேர் இல்லையா நீங்கள் கேட்பீங்க. பேட்மேன் படங்கள், ஜோக்கர் படங்கள் செல்லாக தாங்க செய்யும். பட் அந்த ஈக்குவலுக்கு கிரீன் லேண்டன், ஃப்ளாஷ், ப்ளூ பீட்டுன்னு சொல்லி இது எல்லாமே சேர்த்து செல்லாகணும். டிசிங்கிற பேருக்காகவே அந்த படம் ஓட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டரான முயற்சிகளை ஜேம்ஸ் கன்னால் கொடுக்க முடியும். பட் ஆரம்பம் தடுமாற்றமாக தான் இருக்கும். WB கொஞ்சம் பொறுமையாக இருந்து இது எல்லாத்தையுமே கடந்து வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்.
இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி அவசரப்பட்டு அந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் ஹிட் ஆச்சுல அதே மாதிரி எனக்கு ஒரு டீம் அப் மூவி வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணக்கூடாது. கிரியேட்டருக்கு டைம் கொடுக்கணும். ஸ்னைடருக்கு டைம் கொடுத்துருந்தாலே எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு அழகான ஃபேன் பேஸ் உருவாக்கியிருக்கும். நல்ல கதையோ மொக்கையான கதையோ நல்ல ப்ராஃபிட்டோ மொக்கையான ப்ராஃபிட்டோ டிசினா இந்த மாதிரி ஒரு கதை இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறையில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. எல்லா இடத்துலையுமே கடிச்சு கடிச்சு விட்ட மாதிரி இப்போதைக்கு ரிலீஸ் ஆன நிறைய டிசி படங்கள் இருக்கு, அதுவுமே ஃப்ளாப்புக்கு காரணம். ஸோ ஸ்னைடர் ரிட்டர்ன் ஆகுதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால ஜேம்ஸ் கன் ஷுட் பில்ட் அ அமேசிங் டிசி யூனிவர்ஸ், இல்லைனா கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ டிசி படங்கள் ஃப்ளாப் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன காரணமாக இருக்கும், அண்ட் என்ன பண்ணால் அதை சரி பண்ண முடியும், உங்களுக்கு தாட்ஸ் உங்களுடைய தேதி சமரக்கம் கீழே காம் பண்ணி லைக் பண்ணி தேடி விடுங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அசமான வடிவில் எமைப்பட்ட நேரம் கேஸ் வட்டா. You met.